அறமும் நீதியும் தமிழ்நாட்டின் அடையாளம். அறமும் நீதியும் தமிழர்களின் வாழ்க்கை சூத்திரம். அறத்தையும் நீதியையும் நிலைநாட்ட அன்று முதல் இன்று வரை தமிழ்நாடு எத்தனையோ நீதியரசர்களை தந்திருக்கிறது. அவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் மேற்கு தமிழ்நாட்டின் பெருமைமிகு வேளாண்குடியில் பிறந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியான தமிழர் என்கின்ற பெருமை பெற்ற நீதியரசர். இந்திய வரலாற்றில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரர். வேளாண் குடிதான் என் குடி என்று பணி ஓய்வுக்கு பிறகு விவசாயியாக பெருமையுடன் வளம் வரும் அவர்தான் மக்களின் பேருண்மை பெற்ற நீதியரசர் சதாசிவம் அவர்கள். ஈரோடு மாவட்டம் பவானி ஒன்றியத்தில் காடப்பநல்லூர் கிராமத்தில் பழனிசாமி கவுண்டர் நாச்சாயி அம்மாள் ஆகியோருக்கு 1949 ஆண்டு ஒரு எளிய வேளாண் குடும்பத்தில் பிறந்தார். சிங்கம்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று பின்னர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். 1973 ஆண்டு முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக, கூடுதல் அரசு வழக்கறிஞராக, சிறப்பு அரசு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். அந்த காலகட்டத்தில் பல அரசு போக்குவரத்து கழகங்கள், நகராட்சிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் முதலியவற்றின் சட்ட ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார். 1996 ஆண்டு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும், 2007 ஆண்டு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2013 ஆண்டு இந்தியாவின் 40th தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். Chief Justice of India, Shri Justice Palaniswamy Sadasivam. I, Palaniswamy Sadasivam, having been appointed Chief Justice of the Supreme Court of India, தலைமை நீதிபதியாக இருந்த காலத்தில் இவர் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். குறிப்பாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்கட்சிகளின் வேட்பாளருக்கு வாக்களிக்க அரசியல் கட்சிகளுக்கு உரிமை இல்லை என்று கூறிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் மூலம்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சி வேட்பாளர் அல்லாத வேறொருவரை ஆதரிப்பதற்கு உரிமை இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டது. பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய மூவரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்து இவர் வழங்கிய தீர்ப்புதான் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாகும். இந்த தீர்ப்பின் மூலம் இந்திய சட்ட அமைப்பு நீதித்துறையில் உள்ள அநீதிகளையும் பிழைகளையும் சரி செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்தியது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம்தான் 18 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய மூவரும் விடுதலை பெற்றனர். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்படுவதற்கு முன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஒப்புதல் தேவையில்லை என்று கூறிய தீர்ப்பு, ஊடக சுதந்திரம் என்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமை என்று கூறிய தீர்ப்பு என பல தீர்ப்புகளை சுட்டிக்காட்டலாம். அது மட்டுமில்லாமல் இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருந்த மும்பை குண்டுவெடிப்பில் நடிகர் சஞ்சய் தத் தொடர்பு வழக்கு, ஒடிசாவில் ஆஸ்திரிய பாதிரியார் ஸ்டெயின்ஸ் மதவாதிகளால் எரிக்கப்பட்ட வழக்கு, பாகிஸ்தானிய அறிவியலாளர் முகமது கலீல் செஸ்டி தண்டிக்கப்பட்ட வழக்கு, ரிலையன்ஸ் கேஸ் வழக்கு போன்ற வழக்குகளில் நீதிபதியாக இருந்து திறம்பட செயலாற்றி மக்களின் பாராட்டை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதலில் ஈடுபட்ட அதிரடி படையினரின் அத்துமீற நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க தேசிய மனித உரிமை ஆணையத்தால் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவராக செயல்பட்டு குரலற்ற மக்களுக்கு நீதியை வழங்கினார். இவர் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில்
இந்தியாவின் நீதித்துறையின் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். நீதிமன்றங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த நடவடிக்கை, நீதித்துறையில் பெண்களின் பங்கை அதிகரிக்க நடவடிக்கை, நீதித்துறையில் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த நடவடிக்கை என பல சீர்திருத்தங்கள் இவரால் செய்யப்பட்டன. தலைமை நீதிபதி பதவியில் இருந்து பணி ஓய்வு பெற்ற பின்னர் 2014 ஆகஸ்ட் 31 அன்று கடவுளின் தேசமான கேரள மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இவர் கேரள ஆளுநராக பணியாற்றிய காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளில் முன்னேற்றம் ஏற்படுத்த நடவடிக்கை, மாநிலத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை, மாநிலத்தின் பண்பாட்டை பாதுகாக்க நடவடிக்கை என கேரள மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார். நீதியரசர் சதாசிவம் அவர்கள் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கேரள ஆளுநர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தனது சொந்த ஊருக்கு திரும்பி தனது 30 ஏக்கர் தோட்டத்தில் வாழை, பாக்கு, தென்னை மரங்கள் பயிரிட்டு விவசாய பணி மேற்கொண்டு வருகிறார். இவரின் வாழ்விலையின் பெயர் சரஸ்வதி. இவருக்கு இரு மகன்கள். மூத்த மகன் சரவணன் அமெரிக்காவில் பணியாற்றிவிட்டு இப்போது கோவை மாநகரில் மாருதி டீலராக பணியாற்றி வருகிறார். இளைய மகன் செந்தில் சென்னையில் உணவு மேலாண்மை படிப்பை முடித்து ஈரோட்டில் வசிக்கிறார். தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் கொங்கு மண்டலத்தில் பிறந்து இந்திய நீதித்துறையில் மணிவிளக்காக ஒளிர்ந்து மக்களின் பேரன்பை பெற்ற ஆளுநராக விளங்கி கொங்கு மண்டலத்திற்கும் கொங்கு மக்களுக்கும் பெருமைமிகு அடையாளமாக விளங்கும் நீதியரசர் ஐயா சதாசிவம் அவர்களை கொங்கு மண்டலத்தின் பெருமைக்குரிய தீரன் சின்னமலை சிறையிலே மக்களுக்கு அர்ப்பணித்து உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.